ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சுவையா மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். ரெடி பண்றதுக்கு தேவையானது மூணே இன்கிரீடியன்ஸ் ஆங்க, பச்சரிசி, புழுங்கல் அரிசி, உளுந்து. பச்சரிசி வந்து 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு வெயில நல்லா காய வச்சுக்கோங்க. உளுந்து வந்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கணுங்க. புழுங்கல் அரிசியை பொரியரிசி வறுப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வறுத்து வச்சுக்கணுங்க. ரைஸ் மில்ல கொடுத்து அரைச்சிட்டு வந்துருங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வெந்நீர் ஊத்தி மிக்ஸ் பண்ணிருக்கேங்க. மாவு கலக்கும் போது பாத்தீங்கன்னா நெய்யும் நம்ம சேர்த்து கலந்துக்கலாங்க. அப்படி பண்ணும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும். நான் இப்போ இதுல வந்து நெய் சேர்க்கல, உங்களுக்கு தேவைன்னா நீங்க நெய் சேர்த்துக்கோங்க. இப்ப கையில ஒட்டாம வர அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ முறுக்கு பிழிகிற குழாயில போட்டுட்டு நல்லா வாணலியில மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா பிழிஞ்சு விடுங்க. கடாயில எண்ணெய் வந்து ஃபுல்லா ஊத்த வேண்டாம், பாதி ஊத்துனா போதுங்க. நீங்க ஃபுல்லா ஊத்திட்டீங்கன்னா நம்ம முறுக்கு வந்து பிழியும் போது எண்ணெய் வந்து பொங்கி வெளியில வந்துடும். உளுத்தம் பருப்பும் புழுங்கல் அரிசியும் பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்பினஸ்க்காக தான் சேர்க்கிறோம். புழுங்கல் அரிசி நீங்க அதிகமா சேர்த்துட்டீங்கன்னா கடாயில இருந்து நீங்க அதை எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அது தூள் தூள் ஆயிடும். இப்போ சுவையான முறுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ண மறக்காதீங்க.